ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் யோகசூத்திரத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் விவேகம் அடைவதற்கு 8 அங்கங்களை கொண்ட அந்த யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்த சூத்திரத்திலேயே அந்த 8 அங்கங்கள் எவை என்று கூறுவார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று இந்த 8 அங்கங்களை கொண்டதுதான் பதஞ்சலியின் அஷ்டாங்க யோகம் என்று கூறுவார். முதலில் அவர் கூறுவது யமம் எனப்படுவது. நம்முடைய யோகத்தின் குறிக்கோளே நமது மனதை அமைதிப்படுத்தி ஒரு பொருளின் மேல் குவிக்கச் செய்து அதனுடைய முழுமையான அறிவை நாம் அடையச் செய்ய வேண்டும். மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் யோக பயிற்சியின் குறிக்கோளே. நாம் குடும்பத்தினரிடம், நண்பர்களிடம், சமூகத்தினரிடம் இணக்கமாக இருந்தால்தான் நம் மனம் அமைதியாக இருக்கும். அந்த இணக்கம் இல்லை என்றாலே மனம் அலைபாய ஆரம்பிக்கும், மனம் அல்லாடும். இந்த நொடியில் அல்லது இந்த நிலையில் நம் மனதை குவிக்க முடியாது. ஆகவே இந்த யமம் எனப்படுவது என்னவென்றால், எப்படி நாம் சுற்றத்தாருடன் நல்ல முறையில் இணக்கமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது. சோஷியல் எத்திக்ஸ் என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள், எப்படி நான் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாரிடமும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது என்பதுதான் யமம். இரண்டாவது அங்கம் நியமம். இந்த நியமம் என்பது நம்மளுடைய சில பழக்க வழக்கங்களினாலேயே நமது மனம் அலைபாய ஆரம்பிக்கும். நாம் செய்யும் செயல்கள் சரியான நிலையில் இருக்காது, மனம் இங்கும் அங்கும் அல்லாட ஆரம்பிக்கும், மனத்தில் ஒரு அமைதி இருக்காது, ஒரு பொருளின் மேல் நம்மால் மனத்தை குவிக்க முடியாது. ஆகவே அந்த மனத்தை நாம் செம்மையாக வைத்துக்கொள்ள எவையற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை கூறுவதுதான் நியமம் என்று கூறுவார். மூன்றாவது ஆசனம். இந்த ஆசனம் என்பது நாம் உடலை அங்கும் இங்கும் அலைக்கழிக்காமல் அல்லது ஆட்டாமல் ஒரே இடத்திலேயே அமைதியாக உட்கார செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. அது மட்டுமில்லாமல் உடல், மூச்சு, மனம் மூன்றையுமே ஒருங்கிணைத்து ஒரு ஒத்திசைவாக இந்த மூன்றையுமே செய்வதுதான் ஆசன பயிற்சி. இந்த ஆசன பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் மனத்தை ஒரு பொருளின் மேல் குவிக்க ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அதற்கு உடல் ஒத்துழைக்க வேண்டும். அதற்காக நம்மை தயார்படுத்துவதுதான் ஆசனம். இன்று நாம் தனுராசனத்தை எப்படி செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சலபாசனத்திலேயே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சென்ற நிகழ்ச்சியில் சலபாசனம் எப்படி கிளாசிக்கலாக பண்ணுறது, பண்ண முடியாதவர்கள் அதை எப்படி மாறுதல் செய்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம நல்ல முறையில் அதை பண்ண முடிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மல் பொசிஷனில் படுத்துருக்கீங்க, இப்போ குப்புற படுத்துக்குங்க. இன்னைக்கு கால்கள் இணையாக இருக்கட்டும், நெத்தி தரையில், உள்ளங்கை மேல் நோக்கி, கூரையை நோக்கி. இதில் ஒரு 4-5 மூச்சு எடுத்து உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு, தலை, கைகள், கால் எல்லாவற்றையுமே முன்பக்கமாக கொண்டு வாங்க. கைகள் சேர்ந்து இருக்கட்டும், உடல் நல்ல முறையில் ஆர்ச்சாகுது, இன்பக்கம் கால்களையும் மேலே தூக்கியிருக்கோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள், கால்கள், தலை, மார்பு தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. இது கொஞ்சம் சிரமமானது, ஏன்னா மார்பு மட்டும் இல்லாமல் கைகளையுமே முன்பக்கமாக தூக்குறோம். இன்னொரு முறை பார்க்கலாம். கால்களை சேர்ந்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு, தலை, கால்கள், கைகள் எல்லாவற்றையுமே முன்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கைகள் சேர்ந்து இருக்கட்டும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கைகள், கால்கள், தலை, மார்பு கீழே கொண்டு போயிடுங்க. நிறைய பேரால் இந்த ஆசனம்
பேக்கில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலோ அல்லது கால்களில் ஏதாவது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலோ கால்களை சேர்த்து வச்சு பண்ண முடியாது. அவங்க இதே இதை இன்னும் கொஞ்சம் இலகுவாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த குப்புறப்படுத்த பொசிஷன்லேயே கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுங்க. பாதங்கள் சேர்ந்துருக்க வேண்டாம், கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இலகுவானது. அதை விட அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். குப்புறப்படுத்திருக்கோம், நெத்தி தரையில் இருக்குது, கால்கள் சிறிது அகட்டிய நிலையில் வச்சுருக்கோம், உள்ளங்கை மேல் நோக்கி கூரையை நோக்கி இருக்கிறது. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் கால்கள் மார்பு தலை மேலே தூக்குங்க. கால்கள் கொஞ்சம் அகட்டிய நிலையிலேயே இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள் கைகள் மார்பு தலை கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். இதில் கால்கள் அகட்டிய நிலையில் வச்சுருக்கோம், கைகள் தரையில் இருக்குது, நெத்தி தரையில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு தலை கைகள் கால்கள் எல்லாவற்றையுமே மேல் நோக்கி கொண்டு போகிறோம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள் கைகள் தலை மார்பு எல்லாவற்றையுமே கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதே சலபாசனம் ரெண்டு கால்களையும் ரெண்டு கைகளையும் தூக்கி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கால்கள் அகட்டி இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு கையும் ஒரு காலையும் தூக்கி சிறிது சிறிதாக பயிற்சி செய்து ஒரு நல்ல முறையில் இந்த சலபாசனம் இன்டென்ஸாக பண்ணலாம். அதாவது இடது காலை தூக்கும்போது வலது கையை மேலே தூக்குறோம், வலது காலை தூக்கும்போது இடது கையை. இந்த ஆப்போசிட் சைடு பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். குப்புறப்படுத்த பொசிஷனில் இருங்க, கால்கள் சேர்ந்துருக்கட்டும், நெத்தி தரையில், உள்ளங்கை மேல் நோக்கி. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மார்பு தலை இடது கால் வலது கை மேலே தூக்குங்க. இப்போ வலது காலும் இடது கையும் தரையில் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது கால் வலது கை மார்பு தலையை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ அடுத்த பக்கம் பார்க்க போகிறோம். மூச்சை உள்ளெழுத்துக்கிட்டே மார்பு தலை இடது கை வலது கால் மேல் நோக்கி கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது கால் இடது கை மார்பு தலை கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மார்பு தலை வலது கை இடது கால் மேல் நோக்கி தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது கால் வலது கை மார்பு தலை கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே மார்பு தலை இடது கை வலது கால். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்களையும் கையையும் தலை மார்பு கீழே கொண்டு வந்துருங்க. நம்ம சலபாசனத்திலேயே சில மாறுதல்கள் இன்றைக்கி செஞ்சு பார்த்தோம். அதாவது கைகளையும் முன்பக்கமாக தூக்குறது கால்களை தூக்கும் பொழுது. அது செய்ய முடியாதவர்கள் எப்படி ஒரு கால் ஒரு கையை மாற்றி மாற்றி தூக்கி இந்த ஆசனத்தை செய்வது என்று பார்த்தோம். அந்த வலது காலையும் இடது கையையும் தூக்குவது அல்லது இடது வலது கையையும் இடது காலையும் தூக்குவது, இந்த மாதிரி செய்யும் பொழுது சில பேருக்கு முதுகுத்தண்டு கோணலாக இருக்கும், பிறவியிலே இருக்கலாம் அல்லது வேறு சில காரணங்களினால். அதை ஸ்கோலியோசிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அந்த ஸ்கோலியோசிஸ் உள்ளவர்கள் அந்த முதுகுத்தண்டு கோணலாக இருப்பதால் அவருடைய உடல் அமைப்பே வேறு மாதிரியாக இருக்கும். அதை சரி செய்வதற்கு இந்த ஒரு கால் ஒரு கையை மாற்றி தூக்கும் பொழுது அந்த முதுகுத்தண்டு எந்த பகுதியில் இழுக்க வேண்டுமோ அந்த பகுதிக்கு இழுக்கப்பட்டு அது சரி செய்யப்படுகிறது. இப்பொழுது நாம் கால்களையும் கைகளையும் தூக்கி செய்யக்கூடிய சலபாசனம் பார்த்தோம். அது செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் வலுவடைகிறது, அதற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது, நரம்பு மண்டலங்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன, மார்பு பகுதியும் விரிவடைவதால் மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறன் எழுதியிருக்கிறது. இடுப்பு கால்கள் கணுக்கால் மார்பு தோள்பட்டை கைகள் எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இது செய்வதனால் மனதிலுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றாது, நல்ல எண்ணங்கள் தோன்றும், புத்துணர்ச்சியுமே கிடைக்கும். நாம் மேலும் வேறு சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.